முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மகான் கணபதிதாசர் அருடைய நித்திய பிரசன ஆசினுள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை இருக்கரம் கூப்பி அழைத்துமே இடர்களை மக்களுக்கு போக்கிடும் குருபரா எங்கள் ஆறு குறையிலா சக்தியாக வந்த அரங்கா அரங்கா உன் பெருமை அறிய அகிலமே தேருமென கூறி தரங்கையில் விளம்பி சால்திங்கள் தக்க திகதி குருவாரம் விளம்பி வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமை வாரமதில் நித்திய பிரசன ஆசியை வழங்குவேன் கணபதிதாசர் யானும் வாரமான சத்ரு ருணரோக பாதகம் தரும் கஷ்டங்கள் எல்லாம் எல்லாம் விலகி மக்களிடை என்றும் மகிழ்ச்சி அமைதி வல்லமைப்பட நல்லவை கூடி சிறக்க வறுமை அணுகாது இருக்க இருக்கவே நித்திய பூசையாம் ஏழாம் படை வீட்டின் ஞான பூசை கருத்தாக உலகோர் வந்து கலந்துமே ஆசி தீட்சை பெற தீட்சையுடன் அரங்கன் தரும் திருவருள் ஊட்டும் அருளமுது உண்டு மாற்றிமைப்பட அகலா பூசை மண்ணுலகில் அனுதினமும் செய்து வர வருகவே பெரும் மாற்றமும் வல்லமையான மனோபலமும் முருகன் தயவால் ஆயுள் கீர்த்தியும் முழுமை ஞானமும் கண்டடைவர் அடைவரே ஆறுமுகம் தரும் அற்புத ஞான பாதுகாப்பை சோடை போகா ஏற்று சிறப்பர் சுத்த நெறி கண்ட மக்களெல்லாம் எல்லோரும் மரங்கன் தேடிடும் இணையிலா வருங்கால ஞானிகளுள் வல்லமை பெற்ற ஒருவராகியே வருமுலகில் தேர்வு கண்டு சிறப்பர் சிறப்பு தரும் ஞானகுருவே சிந்தை தெளிவிக்கும் தியானகுருவே மறுப்பில்லா வரம் தரும் மாதவசியே மக்களின் காப்பாளனாக வந்த வந்த ஞானியே வள்ளலே வருமுலகில் உண்ணால் பெருமாற்றம் கந்தவேலன் சக்தி கொண்டமையும் கண்டுரைத்த நித்திய ஆசி ஆசிமுற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் கணபதிதாசர் அவருடைய நித்திய பிரசன நூலின் சாரம் கலியுகத்தின் மாயையுள் அகப்பட்டு துன்புறும் மக்களை வாருங்கள் மக்களே துன்பம் போக்கிட வழியொன்று உண்டு என்றே இருக்கரம் கூப்பி மக்களை அழைத்து வழிநடத்தி மக்களின் துன்பங்களை போக்கி காத்திடும் குருபரனே ஞானத் தலைவனாம் ஞானிகள் எங்களின் தலைவன் முருகப்பெருமானின் சக்தியை குறைவின்றி முழுமையாகப் பெற்று முருகப்பெருமானின் அவதாரமாக வந்துதித்திட்ட மகா ஞானியே ஆறுமுக அரங்கமகா தேசிகனே அற்புதமிக்க உமது பெருமைகளை உலக மக்கள் அறிந்து உம்மை ஏற்றுக்கொண்டால் உலகமே கடை தேறிடுமப்பா என்றே யுகமாற்ற வல்லமை மிக்க அவதார ஞானி அரங்கா உமது புகழை உலகமெல்லாம் கூறியே உலக மக்கள் நலம் பெறவே விளம்பி வருடம் மாசி மாதம் பதினாறாம் நாள் இருபத்தி எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது வியாழக்கிழமையான இன்றைய தினம் அதனிலே நித்திய பிரசன ஆசி நூல்தனையே கணபதிதாசர் யானும் முறைக்கின்றேன் என்கிறார் மகான் கணபதிதாசர் மக்களுக்கு பா பாரமாயும் துன்பம் விளைவிக்கும் விதமாயும் உள்ள எதிரிகளின் தொல்லையும் கடன் தொல்லைகளும் நோய் துன்பங்களில் இருந்தும் மற்றைய பாதகமான துன்பங்கள் எல்லாம் மக்களிடமிருந்து விலகி மக்களிடையே என்றும் மகிழ்ச்சியும் அமைதியும் பெருகி வல்லமைப்பட நல்லவைகள் பெருகி சிறப்படைந்து வறுமை துன்பம் ஒருபோதும் அணுகாமல் இருந்திட நித்திய பூசைகளாம் ஏழாம் படை வீடு துறையூர் ஓங்கார குடிலில் நடக்கின்ற தினசரி பூஜைகளிலே வந்து கலந்து கருத்துடன் பூஜைகளை தவறாமல் செய்து வருவதுடன் ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரிடத்து திருவடி பணிந்து பயபக்தியுடன் ஆசி தீட்சி உபதேசம் பெற்று ஆறுமுக அரங்கமகா தேசிகனார் நடத்தும் தான தர்ம பணிகளுக்கு தர்மங்களை செய்வதுடன் ஆறுமுக அரங்கமகா தேசிகன் தருகின்ற அருளமுதாம் திருவருளாம் தெய்வத்தின் அருள் பெற்ற ஞானிகளின் ஆசி பெற்ற குடில் உணவினை உண்டு பெருமையுடன் நித்திய பூசைகளை அனுதினமும் செய்து வர பெரும் மாற்றங்கள் எல்லாம் உருவாகிடும் மனோபலம் பெருகிடும் முருகப்பெருமானின் தயவால் அருளால் நீடி ஆயுளை பெற்று முழுமை பெற்ற ஞானத்தையும் பெறுவார்கள் அவர்கள் எல்லாம் முருகப்பெருமான் தருகின்றார் அற்புதமான ஞான பாதுகா பாதுகாப்பையும் பெற்று சிறப்படைவார்கள் ஆறுமுக அரங்கன் வகுத்திட்ட தூய நெறியினை பின்பற்றி ஞான வழிதனிலே வலுவாது கடைபிடித்து வாழ்ந்திடும் மக்கள் எல்லாம் ஆறுமுக அரங்கமகா தேசிகனார் விரும்புகின்ற ஞானமடைந்து ஞானிகளாக ஆகும் தகுதியை பெற்றவர்களாக ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் கருணையாலே வழி நடத்துதலில் ஞானிகளாக ஆகும் வல்லமை பெற்றவர்கள் ஒருவராகி அரங்கமகானால் ஞானிகளாக ஆக்கும் தேர்வினிலே தேர்வடைந்து சிறப்படைவார்கள் எல்லாவிதமான சிறப்புகளையும் நம்பினோர்க்கு அளித்து காக்கின்ற மகா ஞான குருவே சிந்தைதனை தெளிவித்து கடைத்தேற்றும் தியானகுருவே நம்பினோர்க்கு தடையின்றி மறுப்பின்றி வரமளிக்கும் மகா ஞான தவசியே உலக மக்களை காத்திடவே அவதாரமாக வந்துதித்திட்ட மகா ஞானியே அளவிலாத தர்மங்களை செய்திடும் வள்ளலே வள்ளல் ஞானியே அரங்கமகா தேசிகனே வரும் காலங்களிலே இவ்வுலகினில் உம்மாள் அற்புதமிக்க பல பெரும் மாற்றங்கள் எல்லாம் முருகப்பெருமானின் அருள் சக்தியின் துணையுடன் உண்டாகி உலகப் பெருமாற்றம் உம்மாள் நடந்தேறிடுமப்பா என அரங்கனின் அற்புதங்களை உலகறிய உரைக்கின்றார் மகான் கணபதிதாசர் சுபம்